ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. என் அன்பு செல்வமே, நடக்குமா என்ற சந்தேகம் உன் மனதில் வந்துவிட்டதல்லவா? எல்லாம் முடிந்தது போன்று இருக்கின்றதே, இதற்கு மேல் உனக்கு கிடைக்குமா? நீ நினைத்தது நடக்குமா? இவையெல்லாம் சாத்தியம்தானா என்றெல்லாம் சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டாயல்லவா? பயப்படவும் ஆரம்பித்து விட்டாய். உன் பயத்தை போக்கவும் நம்பிக்கை அளிக்கவும் தான் இன்று ஒரு சத்திய வாக்கோடு உன்னை சந்திக்க வந்துள்ளேன். நீ நினைத்ததெல்லாம் சாத்தியமாகும் என்பதை தெளிவாக உனக்கு புரிய வைக்கவே நான் இன்று வந்துள்ளேன். எனதிந்த சத்திய வாக்கை நீ முழுவதுமாக கேட்டு முடிக்கும் நொடி நீ நினைத்ததெல்லாம் சாத்தியமாகும் செல்லமே. கேட்பாயா? உன் வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் என் பார்வையிலிருந்து வருபவை. சில உனக்கு சந்தோஷமான சூழலும் சில பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் பொருட்டு கஷ்டமான சூழலும் இருக்கும். சில வழிகளையும் ரணங்களையுமே கூட தரலாம். இந்த வாழ்க்கை இப்படித்தான் செல்லமே. எப்படியும் வாழ்ந்துவிடலாம், எப்படியாவது வாழ்ந்துவிடலாம் என்று நினைத்து வாழ்பவர்களுக்கு சாதாரணமாக வாழ்ந்துவிட்டு போய்விடலாம். ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும், இவ்வாறு தான் வாழ வேண்டும் என்று ஒரு லட்சியத்தை வைத்து கொண்டு இருந்தால் சிறிது கரடு முரடான பாதைகளை கடந்துதான் ஆக வேண்டும். இந்த வாழ்க்கையை வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையாய் ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் பொருட்டு உன் மனம் விரும்பும் வாழ்க்கையாய் வாழ்வது தானே கடினம். அவ்வாறு நீ வாழ முற்படும் பொழுதே இத்தனை தடைகளையும் சந்திக்க நேரிடும். இப்பொழுது அந்த கடினமான சூழ்நிலைகளைத்தான் நீ எதிர்கொள்கிறாய். அனைத்தையும் நடத்தி வைப்பவன் நான் தானே. என் பாதையில் என் கைகளை பிடித்து கொண்டுதான் நீ நடந்து கொண்டிருக்கிறாய். இப்பொழுது நடக்கும் இந்த போராட்டத்தில் போராடி போராடி ஓய்ந்து விட்டதாக நீ நினைத்து கொள்கிறாய். ஆனால் எத்தனை போராட்டங்களை நீ வென்று வந்திருக்கிறாய் என்பதை திரும்பி பார்த்திருக்கிறாயா? இப்பொழுது நான் சொல்வதை கேள். நீ வெற்றி கொண்ட என் பிள்ளை என்பதை உணர்ந்து கொள்வாய். நீ உதிரியான பொருளாக இருந்தாய், பிறகு கருவாய் சிறிதாய் உருவானாய். உன்னை உருவமாய்த்திருக்க நீ கருவாய் உள்ள பொழுதே ஆயிரம் எதிர்ப்புகளை சந்தித்தாய். இந்த உலகத்தை உன் கண்களால் பார்க்கவும் உன்னை சோதித்தேன். அதிலும் நீ ஜெயித்து வந்தாய். எழுந்து நின்று நடக்க நிறைய முறை கீழே விழ அதிலும் உன்னை சோதித்தேன். அதிலும் எழுந்து நின்று நடை போட்டாய். இப்பொழுதோ எல்லாம் தெரிந்து விவரமாய் நல்லது கெட்டது என பிரித்து பார்க்கும் பொருட்டு பக்குவம் அடைந்துள்ளாய். இப்பொழுதுள்ள இந்த சவால்களை உன்னால் சமாளித்து ஜெயிக்க முடியும். நீ பக்குவம் அடைவதற்கு முன்பே போராடி ஜெயிக்கும் குணம் கொண்ட என் பிள்ளை. இப்பொழுதுள்ள எல்லா எதிரான சூழலையும் சமாளிப்பாய். நீதான் வெற்றியும் சூடுவாய். எல்லாவற்றையும் ஜெயித்து மகுடம் சூட்டுவாய். நம்பிக்கையோடு இரு. நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும். நான் நடத்தி தருவேன். ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம.